செய்தியாக பார்த்து வருகிறோம். செல்லூர் ராஜு நாளை ஆஜராக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை நீதிமன்றத்தில் நாளை ஆஜராக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை நீதிமன்றத்தில் நாளை ஆஜராக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நாளை ஆஜராக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். நாகேந்திரன் வணக்கம், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு அவர்கள் மீது மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு என்பது தமிழக அரசு சார்பில் தொடரப்பட்டுள்ளது. இது வந்து எதற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்பது குறித்து பார்த்தோம் என்றால், கடந்த 29/5/2023 அந்த தேதியில் மதுரை முனிச்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய திருமணி டாக்கிஸ் அருகே அதிமுக சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையேற்று நடத்தியிருக்கிறார். அதில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும், மேலும் தேர்தல் வாக்குறுதியாக திமுக அரசு கொடுத்த நீட் விலக்கு மசோதா மற்றும் அதே போன்று மாதம் மாதம் மின் கட்டணத்திற்கான அந்த கணக்கிடும் பணி உள்ளிட்ட பல்வேறு அந்த திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை, அந்த தேர்தல் வாக்குறுதிகளை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை எனவும், அதே போன்று இந்த தமிழக முதல்வர் இவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் கஞ்சா போதைப் பொருள் உள்ளிட்டவை அதிக அளவில் மக்களுக்கு எதிரான சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து உள்ளதாகவும், இதற்கு காரணம் இவர்தான், இவ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான், அதனால் அவர் பதவி விலக வேண்டும் என அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து தமிழக முன்னாள் அமைச்சர் அவர் செல்லூர் ராஜ் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர் மீது அந்த அவதூறு வழக்கு என்பது மதுரை மாவட்ட குற்றவியல் அரசு வழக்கறிஞர் பழனிசாமி அவர்கள் வந்து மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பதை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் குறித்து அவதூறான வகையில் பேசியதற்காக, இது தொடர்பாக இந்த வழக்கினை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்காக முதற்கட்டமாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜீவிற்கு நாளை நடைபெறும் அந்த வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக நீதிமன்றம் சார்பில் சம்மன் என்பதும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.